வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காமர்ஸில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதில் பார்ட் 8. ஃபஸ்ட் கொஸ்டின், ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் இன்வென்டரிஸ் ஆர் ரெக்கார்டட் இன் ஏ ஜேர்னல் ப்ராப்பர், பி பர்ச்சேஸ் புக், சி சேல்ஸ் புக், டி பில்ஸ் ரிசீவபிள் புக். ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் இன்வென்டரிஸ் ஆர் ரெக்கார்டட் இன், கரெக்ட் ஆன்சர் ஏ ஜேர்னல் ப்ராப்பர். செகண்ட் ஒன், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கேன் பி சார்ஜ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல் காஸ்ட், பி லேபர் காஸ்ட், சி பிரைம் காஸ்ட், D டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரியில் மெட்டீரியல் தான் மேஜர், அதனால் ஏ மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், இன் ஸ்டாண்ட் அலோன் ரெவின்யூ அலகேஷன் மெத்தட், டைப் ஆஃப் வெயிட்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ் மெத்தட் இஸ் ஏ செல்லிங் ப்ரைசஸ் அட் ஆஸ் வெயிட், பி யூனிட் காஸ்ட் as weight, C physical units as weight, D all of the above. Stand alone revenue allocation method la selling price weight or weight, unit cost as weight correct, physical units as weight correct, adanalae D all of the above ngiradhu correct ana answer. Fourth one, under section 275 of the companies act 1956, a person can become director in public company of not more than, maximum evlo company la director a irukalam, a 5 companies, b 10 companies, c 15 companies, d 20 companies. D 20 companies ingiradhu correct ana answer. Fifth one, which of these is not a material control technique? எது வந்து material control technique இல்லை? A ABC analysis, B fixation of raw material levels, C maintaining stores ledger, D control over slow moving and non moving items. ஸோ எது மெட்டீரியல் கண்ட்ரோல் இல்லைன்னா சி மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், பிஸ்னஸ் ரிஸ்க் இஸ் நாட் லைக்லி டு அரைஸ் டியூ டு ஏ சேஞ்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிசி, பி குட் மேனேஜ்மெண்ட், சி எம்ப்ளாயி டிஸானஸ்டி, டி பவர் ஃபெயில்யூர்ஸ். பிஸ்னஸ் ரிஸ்க்கு நாட் லைக்லி டு அரைஸ், கண்டிப்பாக குட் மேனேஜ்மெண்ட், பி குட் மேனேஜ்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செவன்த் ஒன், த இண்டஸ்ட்ரீஸ் விச் ப்ரொவைடு சப்போர்ட் சர்வீசஸ் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நோன் ஆஸ், சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்கறது இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு பேர் என்ன? ஏ ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ், பி secondary industries, C commercial industries, D tertiary industry. So அதுக்கு பேர் வந்து support service another industryக்கு கொடுத்தா அதுக்கு பேர் வந்து D tertiary industriesங்கிறது கரெக்டான ஆன்சர். எயித் ஒன், the occupation in which people work for others and get remunerated in return is known as, ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்கினா அதுக்கு பேர் என்ன? அதுதான் ஏ பிஸ்னஸ், பி ப்ரொஃபஷன், சி எம்ப்ளாய்மெண்ட், டி நன் ஆஃப் தீஸ். சி எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். நைன்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கேரக்டரைஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, எது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியோட கேரக்டரைஸ் இல்லை, கேரக்டர் இல்லை? ஏ ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பி ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிஸ்க்,
C. Sale or exchange of goods and services. D. Salary and wages. Salary and wages ங்கிறது ஒரு business activityயோட characterize இல்லை. D is the correct answer. 10. Economic activities may be classified into business dash and employment. Economic activity எப்படி பிரிக்கலாம்? Business dash and employment. A. Profession. B. Occupation. C. Vocation. D. Work. So, business, profession and employment இங்கிறது correct. அதனால, B. Profession is the, A. Profession is the correct answer. 11th one. If the minimum subscription is not received by the company, then the refund of application money should be made within dash days. எவ்வளோ நாளைக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதாவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கல அப்படின்னாக்க எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கணும்? ஏ 7 டேஸ், பி 9 டேஸ், சி 10 டேஸ், டி 22 டேஸ். எவ்வளோ நாளைக்குள்ளன்னா சி 10 டேஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th ஒன். In case of a public limited company, after getting the dash, the company can start the business. எப்போ business start பண்ணலாம்? A. Memorandum of Association. B. Table A. C. Certificate of Commencement of Business. D. Articles of Association. C. Certificate of Commencement of Business கடைச்சதுன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். Cங்கிறது கரெக்டான ஆன்சர். 13. If Company A purchases the majority shares of Company B, what combination would this be referred to? Company A வந்து மெஜாரிட்டி ஷேரை வந்து கம்பெனி பிலேருந்து பியோட ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஏ அமால்கமேஷனா, பி டேக் ஓவரா, சி அப்சார்ப்ஷனா, டி நன்னாப்தயபு. மெஜாரிட்டி ஷேர் வாங்கினா இன்னொரு கம்பெனின்னாக்க அதுக்கு பேர் பி டேக் ஓவர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 14. வென் டூ ஆர் மோர் கம்பெனிஸ் கேரியிங் ஆன் சிமிலர் பிஸ்னஸ் டிசைட் டு கம்பைன், எ நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு, இட் இஸ் நோன் ஆஸ். ஒரு ரெண்டு மூணு கம்பெனி சேர்ந்து ஒரே ஆக்டிவிட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேர்ந்து ஒரு புது கம்பெனியை ஆரம்பித்தா அதுக்கு பேர் ஏ அமால்கமேஷன், பி அப்சார்ப்ஷன், சி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டி எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு பேர் அமால்கமேஷன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏ அமால்கமேஷன் சரியான ஆன்சர். 15. வென் ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் டேக் ஓவர் பிஸ்னஸ் ஆஃப் அனதர் கம்பெனி ஆர் கம்பெனிஸ் இட் இஸ் நோன் ஆஸ். ஏ அமால்கமேஷன், பி அப்சார்ப்ஷன், சி இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டி எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அனதர் கம்பெனியை அப்படியே வாங்கிக்கிறதுக்கு பேர், எக்ஸிஸ்டிங் கம்பெனி அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாக்க அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன்னு பேர். பி அப்சார்ப்ஷன்ங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.